இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் ஆர்டிஎஸ் எனப்படும் அதிவிரைவு ரயில் திட்டத்தை தொடர்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பான உடன்பாட்டை குறிக்கும் வகையில் இரு நாடுகளையும் சேர்ந்த தலைவர்கள் இன்று ஜொகூர் பாலத்தின் மத்திய பகுதியில் கூடினர். மலேசிய பிரதமர் முகிதீன் யாசின் மற்றும் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியான் லுங் ஆகியோரோடு அமைச்சர்களும் எல்லையை கடந்து காலை 10 மணி அளவில் அங்கு சென்றடைந்தனர். சிங்கப்பூரையும் மலேசியாவையும் இணைக்கும் 370 கோடி ரிங்கிட் செலவில் ஆர்டிஎஸ் போக்குவரத்து திட்டம் அமைந்துள்ளது. 2021 தொடங்கும் இந்த அதிவிரைவு போக்குவரத்து திட்டம் 2026 இறுதியில் முழுமையடையும். ஆர்டிஎஸ் திட்டம் தொடர்வதற்கான உடன்பாட்டில் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போக்குவரத்து அமைச்சர்கள் கையெழுத்திடுவதை இரு நாடுகளின் பிரதமர்களும் நேரடியாக கண்டனர். அனைத்துலக வணிக தொழில்துறை அமைச்சர் அஸ்மின் அலி, வெளியுறவு அமைச்சர் இசாமுதீன் உசேன், ஜொகூர் மந்திரி புசார் இசானி முகமது ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சிங்கப்பூர் அரசாங்கத்தை பிரதிநிதித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவிஎன் பாலகிருஷ்ணன், அந்நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் காபுன் வான் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மார்ச் 1 நாட்டின் 8வது பிரதமராக பதிவேற்ற முகிதீன் யாசினும் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியான் லுங்கும் முதல் முறையாக நேரடியாக சந்திக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. பெரிக்கத்தால் நேஷனலில் இணையப் போவதில்லை என அம்னோ அறிவித்துள்ளது. மாறாக பாஸ் கட்சி மற்றும் தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகளுடன் இணைந்து மூவா பக்கட் நேஷனல் எனப்படும் தேசிய கலந்துரையாடல் கூட்டணியை வலுப்படுத்த போவதாக அம்னோவின் தலைவருமான அகமத் அமிடி தெரிவித்தார். கூட்டரசு அரசாங்கம் மற்றும் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் அரசாங்கம் அமைக்கப்படுவதில் மட்டுமே தேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பெரிக்கத்தால் நேஷனல் அரசாங்கத்திற்கு இருக்கும் என தேசிய முன்னணி தலைவருமான அகமத் தெரிவித்தார். 1MTBயின் துணை நிறுவனமான SRC இன்டர்நேஷனல் நிதி தொடர்பான 4 கோடி 20 லட்சம் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட 7 குற்றச்சாட்டுகளிலும் முன்னாள் பிரதமர் நஜிப் பிரசாத் குற்றவாளி என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து அம்னோ அரசியல் முடிவு ஒன்றை எடுக்கும் என அசெட் கூறியிருந்ததை தொடர்ந்து இதனை அறிவித்துள்ளார். தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் இதர துறைகளிலும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என MEF எனப்படும் மலேசிய முதலாளிகள் சம்மேளனம் மற்றும் சிறிய நடுத்தர தொழில் முனைவர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளன. தோட்டல் தொழில்துறை, கட்டுமானம் மற்றும் விவசாயத்துறை ஆகியவற்றில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதில் அந்த 3 துறைகளில் மட்டுமே வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் கலந்தாலோசிக்கவில்லை என்பதோடு 3 துறைகளில் மட்டுமே வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு அனுமதி வழங்கும் முடிவை மலேசிய முதலாளிமார்கள் சம்மேளனம் சாடியது. தயாரிப்பு, தொழில்துறை போன்ற சில துறைகளை இந்த விவகாரத்தில் அரசாங்கம் புறக்கணித்திருப்பது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவர் சங்கம் தெரிவித்தது. ஜபா சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. நடப்பு அரசியல் நெருக்கடிக்கு முடிவு காணும் வகையில் புதிய மாநில சட்டமன்றம் தேர்தல் நடத்துவதற்காக ஜபா சட்டமன்றம் கலைக்கப்பட்டதாக அம்மாநில முதலமைச்சர் முகமது ஷபி அப்டால் அறிவித்தார். சட்டமன்றத்தை கலைக்கும் முதலமைச்சரின் சிறப்பு உரிமையின் கீழ் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இன்று சபா நிர்வாக மைய கட்டிடத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஷபி அப்டால் தெரிவித்தார். இன்று காலை இஸ்தானாத் நெகிரியில் தூன் ஜுகாரை சந்தித்து மாநில சட்டமன்றத்தை கலைக்கும்படி ஆலோசனை தெரிவித்ததாகவும் அவரும் இந்த முடிவுக்கு இணக்கம் தெரிவித்ததாக ஷபி அப்டால் தெரிவித்தார். பள்ளி வளாகங்களில் கோவிட் தொற்று பரவும் அபாயம் இல்லை, மேலும் பள்ளி வளாகங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் நோர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். பள்ளி திறந்தது முதல் இதுவரை எந்த ஒரு மாணவரும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகவில்லை என அவர் குறிப்பிட்டார். பள்ளிகளில் தொற்று அபாயத்திற்கான சாத்தியம் இருந்தாலும் இதுவரை எவரும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகாமல் நிலைமையை கவனமாக கையாண்டுள்ளோம் என அவர் தெரிவித்தார். பள்ளிகளில் மாணவர்களில் எவராவது கோவிட் தொற்றுக்கு உள்ளானால் அந்த பள்ளி மூடப்படும் என நோர் இஷாம் சுட்டிக்காட்டினார். பள்ளிக்கு வெளியே குறிப்பாக பாட நேரம் முடிந்து மாணவர்கள் வெளியேறும் போது நிர்ணயிக்கப்பட்ட சீரான விதிமுறைகள் பின்பற்றப்படுவதற்கான வழிகாட்டியை வெளியிடுவது தொடர்பில் கல்வி அமைச்சுடன் சுகாதார அமைச்சு கலந்துரையாடல் நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். கோவிட் 19 தொற்று பரவலை தடுக்கும் ஆக்கப்பூர்வ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநிலத்தில் உள்ள 10 லட்சம் மாணவர்களுக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய முகக்கவசத்தை சிலாங்கூர் அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. மாணவர்களை தவிர சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் சமய பள்ளி மாணவர்களுக்கும் முகக்கவசங்கள் வழங்கப்படும் என மந்திரி புசார் அமருதீன் ஷாரி தெரிவித்தார். மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். முகக்கவசங்களை சில பெற்றோர்கள் வாங்குவது சுமையாக இருக்கும் என்பதால் இந்த முடிவை மாநில அரசாங்கம் எடுத்ததாக அமருதீன் தெரிவித்தார். அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் முகக்கவசங்களை வழங்குவோம்,
எனினும் குறைந்த வருமானம் பெறும் B40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். சிலாங்கூர் இஸ்லாமிய துறை ஆகிய தரப்புகளிடமிருந்து மாநிலத்தில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை குறித்து சரியான தகவலை மாநில அரசாங்கம் பெறும் என அமருதீன் கூறினார். தனியார் பள்ளி மாணவர்கள் இத்திட்டத்தினால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்களது பெற்றோர்கள் முகக்கவசத்தை வாங்கும் ஆற்றலை கொண்டிருப்பார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். புதிய சபா அரசாங்கத்தை அமைப்பதற்கான குறுகிய பெரும்பான்மை கிடைத்துவிட்டதாக சபாவின் முன்னாள் முதலமைச்சர் மூசா அமான் கூறியுள்ளார். போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை தாம் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். வாரிசான், பிகேஆர், பெர்சத்து மற்றும் அம்னோ ஆகிய கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை தாம் பெற்றுள்ளதாக அவர் கூறிக்கொண்டார். தமது அடுத்த கட்ட நடவடிக்கை மாநில மந்திரி புசாரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர்களின் எழுத்தப்பூர்வமான சத்தியபிரமாண வாக்குமூலத்தை கவர்னரிடம் சமர்ப்பிப்பதுதான் என மூசா அமான் தெரிவித்தார். வாரிசான் தலைமையிலான பக்கத்தான் அரப்பான் பிளஸ் அரசாங்கத்திலிருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவக்கூடும் என்பதால் சபாவில் அரசாங்கம் மாறக்கூடும் என அண்மைய சில வாரங்களாக பேச்சுக்கள் பலமாக அடிபடுகின்றன. சபாவின் நீண்டகால முதலமைச்சர் பதவியில் இருந்த மூசா அமான் மீண்டும் மாநில அரசாங்கத்திற்கு தலைமை ஏற்பார் என்று கூறப்படுகிறது. இப்போதைய ஆளும் கட்சியைச் சேர்ந்த 14 முதல் 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவக்கூடும் என்றும் இதன் வழி இப்போது 20 இடத்தை கொண்டுள்ள எதிர்க்கட்சி புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு குறுகிய பெரும்பான்மையை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. சபா சட்டமன்றத்தில் மொத்தம் 65 இடங்கள் உள்ளன. நஜிப்பிற்கு 12 ஆண்டு சிறை மற்றும் 21 கோடி ரிங்கிட் அபராதம் வழங்கிய நீதிபதியை டாக்டர் மகாதேரின் உறவினர் என சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டிய நபருக்கு எதிராக புக்கிட் அமான் போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. இதனை புக்கிட் அமான் விசாரணை மற்றும் சட்டப்பிரிவின் துணை இயக்குனர் உறுதிப்படுத்தியுள்ளார். தாய்பிங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திடமிருந்து இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை இப்போது புக்கிட் அமான் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 1948 நிந்தன சட்டம் மற்றும் 1998 தொடர்பு மற்றும் பல்லுடக சட்டத்தின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக மியார் கூறினார். மலேசியா பரிவுமிக்க சமூக மற்றும் சிந்தனை இயக்கத்தின் தலைவரான ரமேஷ் ராவ் ட்விட்டரில் நஜிப்பிற்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேரின் உறவினர் அல்லது பேரன் என தெரிவித்திருந்தது குறித்து பெர்சத்து கட்சியின் உறுப்பினரான முகமது அப்சானிசம் அப்துல் ரஹமான் தைப்பிங்கில் புகார் செய்திருந்தார். நம்பிக்கை மோசடி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான 7 குற்றங்களை நஜிப் புரிந்துள்ளார் என தீர்ப்பளித்த நீதிபதி முகமது நஸ்லானை மகாதேரின் பேரன் அல்லது மகாதீர் உறவினரின் பேரன் என்று ரமேஷ் ராவ் கூறியிருந்தார். அவரது இந்த குற்றச்சாட்டை மகாதீரின் பிள்ளைகளான மரினா மற்றும் முக்ரிஸ் மறுத்திருந்தனர். மகாதீருக்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் நிந்தனை நோக்கத்தில் ரமேஷ் ராவின் குற்றச்சாட்டு இருப்பதாக இது குறித்து போலீஸ் விசாரணை நடத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். அதோடு நீதிபதி முகமது நஸ்லான் நேர்மைக்கும் நம்பகத்தன்மைக்கும் ரமேஷ் ராவ் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று மாலை 3 மணி அளவில் வாக்குமூலம் எடுத்திருப்பதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவிட் தொற்றுக்கு இன்று மேலும் 8 பேர் பாதிக்கப்பட்டனர். 2 மலேசியர்கள் மற்றும் 1 இந்தோனேஷியர் என அம்மூவரும் வெளிநாட்டில் இருந்தபோது தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் என சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நோர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மலேசியர்கள் 2 கஜகஸ்தான் மற்றும் பிலிப்பைன்ஸில் இருந்து வந்துள்ளனர். 3 நபர் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறி ஆவார். உள்நாட்டில் தொற்றுக்குள்ளான 5 பேரில் 3 சபாவைச் சேர்ந்தவர்களாவார். இதன் வழி இதுவரை நாட்டில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 8964 ஆகும். 221 பேர் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதுவரை 8617 பேர் முழுமையான சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர். இன்று மரணச் சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை. கோவிட் தொற்றின் பாதிப்புக்கு இதுவரை 124 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹஜ் பெருநாளின் போது பெருமளவில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதோடு சமூக இடைவெளியை பின்பற்றும்படி டாக்டர் நோர் இஷாம் அப்துல்லா அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே லைசன்ஸ் இன்றி நீர் தயாரிப்பு பானங்கள் மற்றும் ஐஸ் கட்டிகளை தயாரிக்கும் 882 தொழிற்சாலைகள் அடையாளம் காணப்பட்டதாக டாக்டர் நோர் இஷாம் கூறினார். சுகாதார அமைச்சு மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் லைசன்ஸ் இன்றி செயல்பட்ட நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.